வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் கால்கள் இன்றி நட சிறகுகளின்றி பற மனமின்றி நினை இதுதான் ஓஷோ சொல்கிற அற்புதமான ஒரு வார்த்தை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் நமக்கு எத்தனை அனுபவங்கள் கிடைக்கிது எதுவுமே நிலையானது இல்லை இன்றைக்கி ஒரு விஷயம் வேண்டான்னு நினைக்கிறது எனக்கு அது வேண்டவே வேண்டாம் அப்படின்னு தோணக்கூடிய சில விஷயங்கள் நாளைக்கு வேணும்னு கூட தோணலாம் இல்லை இன்றைக்கே வேணும்னு தோன்றது நாளைக்கு அது சரியில்லை வேண்டான்னு கூட தோணலாம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கிற இந்த மனித வாழ்க்கையில் நம்ம என்ன தான் புரிஞ்சுக்கிறது சில நேரத்தில் நமக்கு சில கேள்விகள் தோணும் நம்ம எதுக்கு பிறந்தோம் ஏன் வாழ்கிறோம் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் எதுக்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அந்த நோக்கம்தான் என்ன அப்படின்னு சில நேரத்தில் நமக்கு விரக்தியாகவும் தோணும் இல்லை உண்மையிலேயே அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் இருக்கும் இப்போ ஓர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய மனதை அழிப்பது தான் முதல் வேலை அப்படின்னு சொல்கிறாரு அதனுடைய ஆணி வேற அகற்றணும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலையும் விடுதலை அடைய முடியும் அப்போதான் தான் நம்ம இறந்த காலமற்று இயங்குவோம் இறந்த காலத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது சிறையில் அடைப்பட்டு இருக்கிறதுக்கு சமம் உங்கள் இறந்த காலம் எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய சுமையும் அதிகமாக இருக்கும் அந்த நிலையில் நிகழ்காலத்தில் வாழ்கிற தகுதியை நம்ம இழந்துடுறோம் அடிக்கடி அந்த கடந்த காலத்தை நம்ம நினச்சிட்டே இருக்கிறப்ப இப்போ வாழ்கிற இந்த நிகழ்காலத்தை நம்ம இழந்து விடுறோம் அப்போது இந்த நிகழ்காலம் வெறும் வார்த்தை அளவில் மட்டும்தான் இருக்குமோ தவிர மனம் முழுக்க கடந்த காலத்திலேயே அப்படியே இருக்குது ஆனால் உண்மை என்னன்னா நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை இறந்த காலம் அப்படிங்கிறது வெறும் ஞாபகங்கள் தான் அதே மாதிரி வருங்காலம் அப்படிங்கிறது கற்பனைகள் ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி இல்லைன்னா இனிமே அது நிகழப்போகுது இல்லை அது நிகழவே இல்லை அப்போது இந்த ரெண்டுக்கும் இடையில் அந்த சிறிய அபூர்வ விலை மதிப்பில்லாத அந்த தருணம் காத்துக்கிட்டு இருக்குது அந்த தருணத்தை நம்ம மனதோட அதை பார்க்க முடியாது அது ஒரு மெல்லிய கோடு மாதிரி தான் அதை நம்மளால் பார்க்கலாம் முடியாது மனமற்ற தான் அது சாத்தியம் மனம் அப்படின்னாலே இறந்த காலமும் வருங்காலமும் தான் அதாவது மனம் அப்படின்னாலே கடந்த காலத்தை பற்றி சிந்திக்கும் இல்லை இனிமே வரக்கூடிய வருங்காலத்தை பற்றி அது யோசிக்கும் மனம் எப்பவுமே இறந்த காலத்தை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும் இல்லை வருங்காலத்தை பற்றி ஏதாவது ஒரு கற்பனையில் மிதந்துக்கிட்டே இருக்கிறது மட்டும்தான் இந்த மனதோட வேலையே அப்போ இயற்கையில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த மரம் செடி கொடிகள் பூக்கள் இது எல்லாமே எவ்வளோ அழகாக இருக்குது அது ஏன் அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அதெல்லாம் ஒரு நாளும் நாளையை பற்றி கவலைப்படுறதே இல்லை ரோஜா மலருடைய அழகின் ரகசியம் என்ன அது நிகழ்காலத்தில் வாழுது அதுதான் அதனுடைய அழகின் ரகசியம் மனிதனை தவிர எந்த உயிரினத்துக்கும் இறந்த காலம்னா என்ன இல்லை வருங்காலம்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே தெரியாது வாழ்க்கை ரொம்ப பெருசு அதே மாதிரி புரியாதது எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் வாழ்க்கை வாழ்க்கையை புரிஞ்சுக்க நினச்சா நம்மளும் அந்த நிலையற்ற அந்த மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மையை புரிஞ்சுக்கணும் அதை அணுகணும் எப்போதும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது தான் வாழ்க்கை அது ஒரு தொடர் நிகழ்ச்சி இவ்வளவுதான் அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியாதது தான் வாழ்க்கை எதையுமே இதுதான் நியாயம் அப்படின்னு நம்ம சொல்லிடவே முடியாது காலையில் நம்ம புண்ணியம்னு நினைக்கிற சில செயல்கள் மாலையில் அது பாவமாக கூட தெரியலாம் நமக்கு இப்படி மாறுவது எதனால் அப்படின்னா ஒரு கோணத்தில் உண்மை அப்படின்னு நம்ம நினைக்கிறது மறு கோணத்தில் பொய்யாகிடுது ஒரு நேரத்தில் ஒன்று அழகாக தெரிகிறது அடுத்த நேரத்தில் அது அருவறுப்பாக கசப்பாக மாறிடுது அதுக்காக அது அப்படியே நின்றாது அதே அருவறுப்போடு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அப்பையும் அது தொடர்ந்து இருக்கிறது இல்லை மறுபடியும் அது நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியும் இப்படி எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது நேற்று ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்றைக்கி அவரை பிடிக்கலாம் நாளைக்கு மறுபடியும் அவர் பிடிக்காமல் போகலாம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நம்ம எதை நிலைன்னு நம்ம சொல்ல முடியும் நிலையே இல்லாதது தான் நம்மளுடைய வாழ்க்கை அந்த கள்ள கவிடமற்ற தன்மையில் தான் வாழ்க்கை முழுமையாக நிகழ்து மனம் அப்படின்னாலே ஞானம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் படிக்கிறோம் எல்லாமே மனம் என்ன செய்து படித்து தெரிஞ்சிக்கிற விஷய ஞானங்களை தான் நம்ம மனம் அப்படின்னு சொல்கிறோம் ஓஷோவோட சுருக்கமான செய்தி இது உங்கள் மனதை இழந்து விடுங்கள் அப்போ கடவுள் உங்களை வந்து அடையிறதுக்கு நீங்கள் சரியான ஒரு வழி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் கள்ள கபடமற்று இருங்க உங்கள் அகங்காரத்தையும் மற்றவங்களை விட நான் தான் தனித்தன்மை பெற்றவன் அப்படின்னு நினைக்கிறத விடுங்க நீங்கள் சாதாரணமாக இயல்பாக இருங்க அப்போ தான் அசாதாரணமான விஷயங்களை உங்களால் செய்ய முடியும் உங்கள் உள்ளுணர்வுக்கு உண்மையாக இருந்தாலே போதும் நீங்கள் உங்களால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்க முடியாதப்போ சில நேரம் நமக்கு வயிறு வந்து ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு அழுத்தம் அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற மாதிரி தோணும் என்னோட வயிறு அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா ஆக்சுவலாக வயிறு அப்படிங்கிறது ஒரு உறுப்பு மட்டும் இல்லை அது மனமும் சேர்ந்து கலந்துருக்கு உங்களுடைய உணர்வுகள் துன்பப்படும் போது அது உடனே உங்கள் வயிற்றை தான் பாதிக்கும் அதை நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சா தெரியும் திடீர்னு ஒரு பயமோ இல்லை சந்தேகமோ சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு விஷயம் நிகழும்போது அந்த உணர்ச்சிகளுக்கு தகுந்த மாதிரி வயிற்றை சார்ந்த அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு விதமான உணர்வு ஏற்படும் ஒருத்தர் அடிக்கடி கோபப்பட்டுக்கிட்டே இருந்தால் அவனுடைய வயிறு நல்ல முறையில் இயங்காது அதே மாதிரி எப்போவுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் அல்சர் வரும் உங்கள் வயிற்றில் தான் இந்த உணர்ச்சிகள் எல்லாமே ஒன்று சேருது உங்கள் உடல் தன்மையும் மனமும் வயிற்றில் தான் ஒன்று சேருது அதாவது தொப்புளுக்கு அருகில் உங்கள் உடலும் மனமும் சந்திக்கக்கூடிய இடம் மனம் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஆத்மாவும் கலந்தே இருக்குது பயம் கவலை இதெல்லாம் வரும்போது வயிற்றுக்கு கீழே ஒரு அழுத்தமான உணர்வு வருதுல்ல அப்போ இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நிகழாது எப்போ இந்த வயிற்றை சுத்தி நமக்கு ஒரு அழுத்தமான உணர்வு ஏற்படுது அப்படின்னா மனம் கடந்த காலத்துலேயோ அல்லது இனிமே வரக்கூடிய எதிர்காலத்துலேயோ இருக்கும்போது வயிற்றை சுத்தி ஒரு விதமான அழுத்த உணர்வு வரும் பயம் என்ன நடக்குமோ ஒருவேளை இப்படி நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இது எல்லாமே இனிமே வரக்கூடிய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் இந்த நிகழ்காலத்தில் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம கவனத்தை செலுத்தும் போது இதையெல்லாம் நம்ம சரி செய்ய முடியும் அந்த புரிதல் ஏற்படும் ஒவ்வொரு நாளும் இது நமக்கான நாள் இது நமக்கான நேரம் இந்த நாள் நம்ம நல்ல விதமாக ஏதோ ஒன்று செய்கிறோம் அதில் ஒரு திருப்தி ஏற்படுது அடுத்த நாளுக்கான விஷயங்கள் நாளைக்கு என்னவோ அதை நம்ம பார்க்குறோம் நகர்ந்து போக முடியாத சில நேரங்களில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும் அது பல நேரங்களில் நமக்கு அப்படி தோணும் நகரவே முடியலை இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு நினைக்கக்கூடிய சில நேரங்கள் நமக்கு வரும் சிக்கிக்கிட்டு இருப்போம் அது என்ன மாதிரியான சூழல்களாக இருந்தாலும் சரி இதுவும் கடந்து போகும் நிகழ்கால வாழ்க்கை முழுமையாக நம்ம ஏற்றுக்கணும் அது ஒன்று தான் நம்ம கண் முன்னாடி நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான நேரம் இன்னைக்கு அப்படிங்கிறது தான் உண்மையாக நம்ம கண்ணுக்கு தெரிகிற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லாத பொய் இல்லாத உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னா அது இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த நிகழ்கால வாழ்க்கை மட்டும்தான் அது எப்படி இருந்தாலும் சரி அது என்னவா இருந்தாலும் சரி அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ இல்லை இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதுதான் உண்மை அதை ஏற்றுக்கணும் அதை மாற்றணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதையும் நிகழ்காலத்தில் தான் அந்த மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும் நிகழ்கால வாழ்க்கையை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தை தான் கால்களின்றி நட இறகுகளின்றி பர மனமின்றி நினை அப்படின்ற இந்த அற்புதமான விஷயத்தை ஓஷர் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன்